இன்னைக்கு பார்க்க போகிற வீடு வேப்பம்பட்டு 3BHK. ஒரு 4 வருஷத்துக்கான பழமையான வீடு தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஜிக் ஏக்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டுங்க, மறக்காமல் அந்த ஆல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, ஒரு நல்ல பையருக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. கரெக்டாக ராஜா மெட்ரிகுலேஷன், ராஜா நேஷ்னல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து இந்த ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னு வச்சுங்க, கரெக்டாக 1.5 கிலோமீட்டர், அதாவது வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் இந்த வீடு வந்துடும். 3BHK, அதாவது ஒரு 4 வருஷத்துக்கான பழமையான வீடு தான், பார்க்க நல்லா புதுசாக தான் இருக்குது, டிடிசிபி அப்ரூவ்டில் இருக்குது. ஓகேங்களா, வாங்க அதுதான் வீடு. வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். அவ்வளோதான், வீடு வந்துருச்சு. இதுதான் அந்த வீடு. மொத்தம் 3 வீடு இருக்குது, கேட்டட் கம்யூனிட்டி தான். 1, 2, 3, அதில் வந்து நடு வீடு தான். மொத்தம் 3 பெட்ரூமு, பங்களா மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் வீடு இல்லை, 2வது வீடு தான். ஓகேங்களா, கேட்டட் கம்யூனிட்டி தான். ஃப்ரண்ட்லேயும் ஒரு கேட் இருக்குது, வீட்டு என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு கேட் இருக்குது. கார் பார்க்கிங்க்கும் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரைனேஜு, என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு படிக்கட்டும், ரைட் சைடில் வந்து ஒரு டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட்டு. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இது ஹாலு, என்ட்ரன்ஸ் எடுத்தோன்னே பூஜை ரூமு. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது வீடு, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜை ரூம் இருக்குது. அப்படியே பேக்வேர்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்க்கலாம். வாங்க, ஃபுல்லாக வந்து ஃபர்னிச்சர்டு, செமி ஃபர்னிச்சர்டு, அலமாரிலாம் பார்த்துங்க. கிச்சனை அடுத்து வந்து பெட்ரூம் போகலாம். அட்டாச் டாய்லெட் பாத்ரூம், வெஸ்டர்ன் தான் போட்டிருக்காங்க, வெஸ்டர்ன் ஸ்டைலில். மொத்தம் 2 பெட்ரூமு, கீழே மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது, இதுவும் ஃபர்னிச்சர்டு ஃபுல்லாகவே. அலமாரிலாம் பார்த்துங்க. அடுத்த பெட்ரூம் போகலாம். வாங்க, பூஜை ரூம், ஹாலு, அடுத்த பெட்ரூம் பாருங்கள், இதுவும் ஃபுல்லாக ஃபர்னிச்சரு. வேப்பம்பட்டில் லோனில் போய் வீடு வாங்கணுன்னாக்கா இந்த வீடு பெஸ்ட்டாக சூட் ஆகும், டிடிசிபி அப்ரூவல். மொத்தம் 1600 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2300 ஸ்கொயர் ஃபீட்டு. வாங்க மேலே போகலாம். வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் இருக்குது, அது வந்து வேஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணிட்ருக்காங்க. கீழே 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், வெளியே வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் தான் வச்சுருக்காங்க, இபி. மேலே போகலாம். வாங்க, கரெக்டாக வேப்பம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் இந்த வீடு. 3BHK, எலிவேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு, அட்மாஸ்பியரும் நல்லாயிருக்கு, காத்தோட்டம் சூப்பராக இருக்குது இந்த இடத்துல, தண்ணி வசதியும் நல்லாயிருக்கு இந்த இடத்துல. மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நல்லாயிருக்கு, ஓப்பன் பால்கனி இருக்குது, ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே ஒரு கிரில் கேட் வச்சுருக்காங்க, டீக்வுட்டில் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம், வெஸ்டர்ன் ஸ்டைல்லையே பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு பெட்ரூம் தான் மேலே, யாருனா கெஸ்ட் வந்தால் தங்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி இருக்குது. பாத்ரூம் ஒரே ஒரு பெட்ரூம், பெரிய பெட்ரூம், அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா 20x18 அந்த சைஸில் ஒரு பெட்ரூம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்டில் இருக்குது. வாங்க இப்போது நம்ம சைட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக மெயின் ரோட்டுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிடுறோம். இந்த ரைட்லேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக 1.5 கிலோமீட்டர் போனால் ஸ்ட்ரைட்டாக வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க,
ஒரு நல்ல பையருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. வேப்பம்பட்டில் லோனில் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த வீடு ஆசைப்படுவீங்க. வாஸ்துபடி கட்டியிருக்காங்க. மொத்தம் 1600 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த இடம். போர்டு பாருங்கள், திருவள்ளூர் 13 கிலோமீட்ரு, சென்னை 33, ஆவடி. இப்போ ஆவடி நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். இந்த வீடோட ரேட்டை சொல்லிடுறேன் நான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம், 1600 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா, 50 லட்சம் சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸு 50 லட்சம் சொல்கிறாங்க வேப்பம்பட்டு. எக்ஸாக்டாக கீழே டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், வந்து வீட்டை பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்குங்க. டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது. நன்றி, வணக்கம்.